ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஃப் லேர்னிங்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்டரி ரீடர் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் ஸோ இந்த ஸ்டோரியோட ஆத்தர் லியோ டால்ஸ்டாய் ஸோ இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா ஸோ இந்த ஸ்டோரியில் ஒரு மெர்ச்சன்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போயிடுறாரு ஸோ அந்த ஜெயிலில் என்ன நடக்குது அண்ட் அதுக்கப்புறம் அவரோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஸ்டோரி இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஸ்டோரியோட ஆத்தர் லியோ டால் ஸ்டாய் ஸோ லியோ டால் ஸ்டாய் பற்றி நமக்கு தெரியும் இவரு நிறைய ஃபேமஸான ஒரு போய்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு ஸோ இந்த ஸ்டோரியோட ஹீரோ நம்ம

அக்ஷினோ பத்தி கொடுத்துருக்க இன்ட்ரடக்ஷன் ஒரு சம்மர் சீசன்ல வந்து என்ன ஆகுதுன்னா அக்ஷினோ வந்து ஒரு ஃபேருக்கு போறாரு அதாவது நிஸ்னி ஃபேர் ஒரு ஃபேர் அதாவது என்னன்னா ஒரு சந்தை இந்த சந்தைக்கு போறாரு போறதுக்காக அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஸோ அப்படி கிளம்புறவரை திடீர்னு அவங்க ஒய்ஃப் ஸ்டாப் பண்ணுறாங்க இன்றைக்கி நீங்கள் போக வேண்டாம் எனக்கு என்னமோ வந்து சகுனம் சரியில்லாத மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சிரிச்சுட்டு அக்ஷினோ கேட்குறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் நான் ஃபேருக்கு போய்ட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு ரகலை பண்ணுவேன் தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு அவங்க வைஃப் சொல்கிறாங்க இல்லை எனக்கு என்ன ரீசன் கரெக்டாக தெரியல பட் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அந்த கனவில் வந்து நீங்கள் இந்த ஃபேர்லேருந்து திரும்பி வரீங்க வரும்போது உங்கள் தொப்பியை கழட்டுறீங்க கழட்டும் போது முடியெல்லாம் நிறைச்சிருக்கு ஸோ இது வந்து எனக்கு என்னமோ கரெக்டாக தெரியலை அதனால் நீங்கள் இன்றைக்கி போ வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க அது அக்ஷனோ சொல்றாரு சரி ஓகே நீ வந்து இப்படி கனவு வந்திருக்கு பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து போயிட்டு வரேன் வரும்போது ஃபுல்லா சக்ஸஸோட என்னோட பொருள் எல்லாத்தையும் வித்துட்டு தான் வருவேன் அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வரேன் பாரு இது நல்ல சகுனமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கிளம்பிட்டாரு ஸோ அவர் பாதி வழி போயிட்டாரு பாதி வழி போனக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்றாரு ஸோ அங்க வந்து அவரோட இன்னொரு ஃப்ரெண்டோ இன்னொரு மர்ஜென்ட்டை மீட் பண்றாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீ சாப்பிட்டு சரி ஓகே நம்ம இன்னைக்கு இங்கே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க வந்து தங்குறாங்க சோ ஜென்ரலாக லேட்டா எந்திரிக்கிறதுங்கிறது அக்ஷினோட பழக்கமே இல்லை ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் காலையில ரொம்ப சீக்கிரமே எந்திரிச்சு அவரோட டிரைவரை எழுப்பி குதிரையெல்லாம் ரெடி பண்ண சொல்றாரு ஸோ அங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவர் தங்கியிருந்த ரூம்க்கு பின்னாடி தான் வந்து அந்த காட்டேஜோட உரிமையாளர் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட போய் பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இவர் அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாரு ஸோ கிளம்பி இன்னைக்கு கொஞ்சம் தூரம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மைல்ஸ் வந்தக்கப்புறம் மறுபடியும் வண்டியை நிறுத்த சொல்கிறாரு அதாவது அவரோட வண்டியில் இருக்க அந்த ஹார்ஸுக்கெல்லாம் சாப்பாடு போடணுங்கிறக்காக அவர் டிரைவர் கிட்ட சொல்லி அதை ரெடி பண்ண சொல்கிறாரு ஸோ இவரும் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ஸோ அவர் ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு செமவர்னு ஒரு இது இருக்குது அதாவது இந்த பிக்சரில் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து என்னன்னா டீ ஹீட் பண்ணுறதுக்கான ஒரு இது ஸோ அதை வந்து டீ ஹீட் பண்ண சொல்லிட்டு இவர் வந்து அவர் கிட்டார் எடுத்து மியூசிக் ப்ளே இருக்காரு

தங்கியிருந்தாங்களா அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க அண்ட் அந்த உங்க கூட தங்கியிருந்த மர்ச்சண்ட வந்து இன்னைக்கு காலையில நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு கொஷினா அவங்க கேட்க கேட்க பொறுமையா வந்து அக்ஷினோ இதுக்கு எல்லாமே பதில் சொல்றாரு ஸோ காலையில ஏன் நீங்க வந்து அவரை பார்க்கல அவருக்கு முன்னாடி ஏன் கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் கேட்கறாங்க அதுக்கு அக்ஷினோ சொல்றாரு நான் ஒரு சாதாரண மர்ச்சன்ட் ஒரு ஃபேர்க்காக டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட நீங்க இவ்வளவு கொஷின்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட கேக்குறாரு ஒரு திருட மாதிரி ஏன் என்கிட்ட இவ்வளவு விசாரணை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அக்ஷினவ் சோ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அக்ஷனோ கிட்ட அதாவது கூட நேற்று நைட்டு தங்கியிருந்த அந்த மர்ச்சன்ட் வந்து காலையில கழுத்து அறுப்பட்ட நிலையில கிடக்கிறாரு சோ அவரை யாரு கொலை பண்ணதுன்னு தெரியல விசாரணை செய்யறோம் உன் பொருள் எல்லாம் சர்ச் பண்ணணும் அக்ஷனோ கிட்ட சொல்றாங்க பேக் எடுத்து பார்க்குறாங்க ஸோ அந்த பேக்ல பார்த்தா ஒரு ரத்த கரப்படைஞ்ச கத்தி இருக்கு ஸோ இந்த கத்தி இங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ இப்போ வந்து அக்ஷனோ ஒண்ணுமே புரியல அதாவது அவர் நடுங்கிறாரு இந்த அவர் கேட்குற கொஸ்டின் போலீஸ் கேட்குற கொஸ்டின் சொல்ல பண்றாரு பட் இருந்தாலும் அவர் வாயிலிருந்து வார்த்தையே வரல பயங்கரமா நடுங்கி எனக்கு இது தெரியாது எப்படி இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்றாரு ஸோ போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது உங்க கூட இருந்த மர்ச்செண்ட் இறந்துட்டாரு ஸோ நீ மட்டும்தான் அவர் கூட இருந்திருக்க ஸோ நீ தான் கண்டிப்பாக அவரை கொண்டுருக்கணும் அதுக்கு ப்ரூஃப் வந்து உன் பேக்கில் இருக்க அந்த ரத்தக்கார படைஞ்ச கத்தி ஸோ இதுலேருந்தே தெரியுது நீ தான் அவரை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ரொம்ப கோமா அக்ஷனோக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு அக்ஷனோ சொல்கிறாரு இல்லை கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ஸோ வந்து உன் முகம் அண்ட் நீ நடுங்கிறதுலையே தெரியுது நீ தான் வந்து கண்டிப்பாக அவரை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அக்ஷினோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ போலீஸ் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா அவரை கொண்டு அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் எடுத்துட்டாரு அக்ஷினோ அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அக்ஷினோ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைவே இல்லை ஏன்னா அவர்கிட்ட இருந்து எதுவுமே எடுக்கலை அவரை காலையில் எழுந்திரிச்சு நான் பார்க்க கூட இல்லை நான் காலையில் நேரத்துலேயே அங்கே இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த எயிட் தௌசண்ட் ரூபல்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த எயிட் தௌசண்ட் ரூபல்ஸுங்கிறது ரஷ்யன் கரன்சி ஸோ அதை தவிர வேறு எங்கிட்ட எதுவுமே இல்லை நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அக்ஷினோ போலீஸ் கிட்ட சொல்கிறாரு ஸோ அக்ஷனோ எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு இதை நான் செய்யலை அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டுக்க டீ மட்டும் தான் குடிச்சோம் அதை தவிர அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி பார்க்கறாரு ஸோ இருந்தாலும் அந்த போலீஸ் நம்பவே இல்லை அந்த நைஃப் கூட என்னோடது இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு அவர் வாய்ஸும் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுச்சு அவர் முகம் ரொம்ப பயந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து ஜெயிலில் போட சொல்லிட்டாங்க அண்ட் ஜெயிலில் போட்டுட்டு அக்ஷனோவை போய் அவரோட ஊர் அதாவது விளாடிமரில் போய் விசாரிக்கிறாங்க ஸோ அக்ஷனாவை பத்தி விசாரித்ததுல அவருக்கு என்ன தெரிய இவர் கொஞ்சம் ரொம்ப குடிப்பாரே தவிர இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு தான் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது கோர்ட்டில் வந்து என்ன போலீஸ் சொல்கிறாங்கன்னா ஸோ அக்ஷினோ வந்து ரியாசன் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்த மர்ச்சண்ட்டை கொண்டுட்டு அவர்கிட்ட இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ரூபை திருடிட்டார் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டாங்க அக்ஷினவ் மேலே அண்ட் அக்ஷினோ இப்போ ஜெயிலில் இருக்காரு ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப கவலைப்பட்டு வருத்தத்தில் தன் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு இவரை பார்க்கறக்கு வர்றாங்க ஸோ இனிஷியலாக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து விடலை இவரை பார்க்கறக்கு பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப பிளீட் பண்ணனால சரி ஓகே பாருங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ரிசண்ட் ட்ரெஸ்ல இருக்காரு அதாவது செயின்லாம் போட்டு அவரை வந்து கட்டி வச்சிருக்காங்க ஸோ மற்ற திருடங்களை அண்ட் கிரிமினல்ஸோட சேர்ந்துருக்காங்க ஸோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கர கஷ்டம் ஆயிடுது ஸோ அவர் அவங்க வந்து அவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் உட்காடுறாங்க ஸோ உட்காந்து மொதல் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏன் இந்த நிலமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து அக்ஷினோ வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது அக்ஷினோ சொல்கிறாங்க நம்ம வந்து ஜார் கிட்ட ஒரு பெட்டிஷன் போடலாம் அதாவது செய்யாத தப்புக்கு நான் வந்து தண்டன் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடலாம் ஸோ ஜார் சி இஸ் என் ஏ அது ஜார்ங்கிறவங்க யாருன்னா அந்த கண்ட்ரியோட ரூலர் ஸோ ஒரு தப்பு செய்யாமல் ஒருத்தர் மேலே பழி போட்டாங்க ஸோ அதனால் நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டிஷன் போடணும் ஸோ அது வந்து அந்த ரஷ்யாவில் உள்ள ஒரு ரூல் ஸோ அந்த பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வைஃப் கிட்ட வந்து அக்ஷினோ சொல்கிறாங்க ஆனா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த பெட்டிஷனை கொடுத்துட்டேன் ஏன்னா கண்டிப்பா நீங்க தப்பு செய்யலன்னு எனக்கு தெரியும் அந்த பெட்டிஷன் கொடுத்துட்டேன் பட் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க நான் தான் ஃபஸ்ட் டே சொன்னே நீங்க கிளம்பும் போதே கிளம்பாதீங்க பிகாஸ் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு நான் கனவுல வந்து உங்க ஹேர் எல்லாம் க்ரே ஆகி ஏதோ சமா சகுனம் சரியில்லைன்னு சொன்னேன் பட் நீங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் ரொம்ப வந்து வருத்தத்தோட சொல்றாங்க பட் இருந்தாலும் அவங்க ஒரு டவுட்டா கேக்குறாங்க நீங்க நிஜமாவே அந்த மர்ச்சன்ட எதுவும் செய்யலையா அப்படின்னு சொல்லி அதுக்கு அக்ஷினோ சொல்றாங்க நீ கூட என்னை நம்பலையா என்னை பார்த்தாலே உனக்கு தெரியலையா நான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி அக்ஷ அக்ஷினோ கேக்குறாரு அப்போ சோல்ஜர் வந்து அங்கேருந்து வந்து சரி உங்களுக்கு டைம் முடிஞ்சது நீங்க வந்து போலாம் ஒரு பிரச நேரம் இவ்வளவு நேரம் வந்து பார்க்கக்கூடாது கூடாது நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் சொல்றாரு அக்ஷினாவும் வந்து கடைசியாக வந்து ஃபேமிலிக்கு ஒரு குட் பை சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுற டைமே அவர் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா அவருக்கு லாங் டேர்ம் பிரிஸன்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் ஃபேமிலிக்கு குட் பை சொல்லிட்டாரு

அடிச்சு அவரை சுரங்கத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற தண்டனை வந்து கொடுத்தாங்க ஸோ சவுக்கால அடிக்கிறாங்க ஸோ அடித்த அந்த காயங்களை சரியான உடனே சைபீரியாவுக்கு மற்ற குற்றவாளிகளோடு அவரை அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ சைபீரியாவில் சம் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அதாவது இருபத்தாறு வருஷம் இவர் வந்து ஒரு கொலை குற்றவாளியாகவே தான் அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காரு அவரோட முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு ஸ்னோ மாதிரி அவரோட தாடிலாம் பயங்கரமாக வளர்ந்துருச்சு கிரே கலரில் ஸோ அவரோட இளமையே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு அவரனால் வந்து நார்மலாக இருக்க முடியல ரொம்ப மெதுவாக தான் நடப்பார் கம்மியாக தான் பேசுவார் சிரிக்கவே மாட்டார் ஆனால் அப்பப்போ ப்ரேயர் மட்டும் பண்ணிகிட்ருப்பார் பண்ணுவாரு அது மட்டும் இவர் வந்து பிரிசன்ல இருந்த டைம் வந்து பூட்ஸ் அதாவது அந்த ஷூஸ் அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு பழகிட்டாரு ஸோ அதன் மூலமா அவருக்கு கொஞ்சம் மணி வந்து சேர்ந்துச்சு ஸோ இந்த மணியை வச்சு இவர் என்ன பண்ணார்னா த லீவ்ஸ் ஆஃப் த செயின்ஸ் அப்படிங்கிற புக்கை வந்து வாங்கினாரு ஸோ அந்த புக்கை வந்து அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து படிப்பாரு அண்ட் சண்டேஸ்ல வந்து என்ன பண்ணுவார்னா அந்த பிரிசன்ல இருக்க சர்ச்ல வந்து ப்ரே பண்ணுவாரு ஸோ அந்த புக்கை படிக்கிறதே இவரோட மோஸ்ட் ஆஃப் த டைம் இவரோட வேலையா இருக்கும் சோ அந்த பிரச்சனையே அக்ஸினோ தான் கொஞ்சம் வயசானவராக இருந்தாரு ஸோ சிறை கைதிகள் எல்லாருமே வந்து அவர்தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா கூப்பிடுவாங்க ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்தாலும் அவர் தான் வந்து கூப்பிடுவாங்க அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் ஒரு சண்டை வந்தாலும் அவர் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி சிறை அந்த சோல்ஜர்ஸ்க்குமே இவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவரை ரொம்ப வந்து சாதுவா வந்து எந்த பிரச்சனைக்கும் போகாம இருக்கனால அங்க உள்ள எல்லாருக்குமே வந்து இவர் கொஞ்சம் நல்ல ஒரு ஆளா இருந்தார் ஸோ அங்க உள்ளவங்க எல்லாருமே இவரை வந்து கிராண்ட் அதாவது தாத்தான்னு கூப்பிடுவாங்க செயிண்ட் அதாவது புனிதன் கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம இவர் எல்லாருக்குமே தான் இருந்தாரு வீட்டுல இருந்து இவருக்கு வந்து எந்த தகவலும் தெரியல இவரோட ஒய்ஃபு குழந்தைங்களும் இருக்காங்களா இல்லையான்னு கூட இவருக்கு தெரியல சோ ஒரு நாள் வந்து பார்த்தா ஒரு ஃப்ரெஷ் கேங் ஆஃப் கன்விட்ஸ் அதாவது தப்பு செஞ்சவங்க ஒரு பெரிய கேங்காவே வந்து பிரிசனுக்கு வந்து வந்தாங்க ஸோ புதுசா வந்த குற்றவாளிகளில் ஒருத்தரை பத்தி வந்து சொல்றாங்க அதாவது அந்த ஒருத்தர் வந்து ரொம்ப டாலா ஸ்ட்ராங்காக இருப்பாரு மேன் ஆஃப் சிக்ஸ்டி ஸோ ஒரு அறுபது வயசு வயசுக்காரராக வந்து இருக்காரு ஸோ அவருக்கும் பார்த்தா நல்ல கிரே பியர்டு இருக்கு தாடி இருக்கு அவர் வந்து தான் எதுக்காக அரெஸ்ட் ஆனாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட சொல்றாரு அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒரு ஹார்ஸை வந்து ஒரு வண்டியில இருந்து அதாவது சர்க்கரை இல்லாத ஒரு வண்டி அதுதான் ஸ்லெட்ஜ் ஸோ அதுல இருந்து விட்டேன் ஸோ இது ஒரு பெரிய தப்பு நான் அந்த குதிரையை திருடுறேன் அப்படின்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வண்டியோட டிரைவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் பட் இருந்தாலும் நான் சொல்கிறத நம்பாம அவங்க வந்து என்னைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரோட கதையை வந்து சொல்லிட்டு இருக்காரு மற்றவங்க கிட்ட ஸோ அந்த பர்சன் வந்து அவர் எதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காருங்கிற கதையை வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இன்னொருத்தர் வந்து என்ன கேட்குறாருன்னா நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ நான் வந்து விளாடிமர்லேருந்து வந்திருக்கேன் என்னோட ஃபேமிலியில் அங்கே தான் இருக்காங்க என் பேர் வந்து மக்கர் அண்டு என்னோட ஃபுல் பேர் வந்து செம் மக்கர் செம்யானிச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அக்ஷினாவுக்கு வந்து டக்குன்னு அவர் தலை தூக்கி என்ன கேட்குறாருன்னா என்னது நீங்கள் விளாடிமர்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அந்த செம்யோனேஜ் கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு வந்து அங்கே விளாடிமரில் உள்ள மர்ச்சென்ட்ஸ் ஆஃப் அக்ஷன் ஹவுஸ் பற்றி தெரியுமான்னு கேட்குறாரு அதுக்கு வந்து செம்யோனேஜ் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அக்ஷின் ஹவுஸ் பற்றி தெரியுமே ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப பணக்காரவங்க அவங்க அப்பா கூட சைபீரியாவில் இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவரும் வந்து ஒரு பாவம் பண்ணியிருப்பார் போல நம்மளை போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அக்ஷினோ கிட்ட வந்து இந்த மக்கர் கேட்குறோம் அதாவது கிராண்டாட் தாத்தா நீங்கள் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அக்ஷினோவுக்கு வந்து அவரோட இந்த துரதிருஷ்டத்தை பற்றி சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை ஸோ அதனால் சொல்லிட்டு சரி ஏன் பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ என்ன பாவம் செஞ்சீங்க அப்படின்னு மக்கள் செம்யணிச்சு கேக்குறான் அதுக்கு வந்து அக்ஷினோ என்ன சொல்கிறாருன்னா வெல் வெல் இது எனக்கு தேவைதான் நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல பட் என் நேரம் நான் வந்து இங்க சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அக்ஷினோ சொல்றாரு ஸோ அந்த பிரிசனில் உள்ள மற்றவங்கள்லாம் வந்து மெக்கர் சேமி கிட்ட சொல்றாங்க அதாவது அக்ஷினோ வந்து எப்படி இங்கே வந்தாரு ஸோ அவர் கூட வந்த ஒரு மர்ச்சண்ட்டை தான் வந்து கொண்டுட்டதாக சொல்லி தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவர் பேக்ல இருந்த ரத்தம் படிச்ச கத்தி அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் கேட்டு வந்து மக்கர் சாமியான்னுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு வா ஒன்றர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் நீங்கள் இவ்வளோ வயசாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ என் ஏன் இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க அவன் வந்து என்ன பண்ணுறான்னா முட்டி போட்டு பயங்கர சந்தோஷத்தில் வந்து குதிக்கிறான் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் தட் வி ஷுட் மீட் ஹியர் அப்படின்னு நான் உங்களை இங்க பாக்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அக்ஷினோ கிட்ட வந்து சொல்றான் சோ இப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க இவன் ஏன் வந்து இவ்வளவு சந்தோஷப்படுறான் ஒருவேளை அந்த மர்ச்செண்ட உண்மையே கொண்டது யாருன்னு சொல்லி மெக்கருக்கு தெரியுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சோ அக்சினோ வந்து ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு உனக்கு இந்த கதை பத்தி தெரியுமா இந்த யார் அந்த மர்ச்செண்டை கொண்டிருப்பாங்க தெரியுமா தயசே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு வந்து மக்கர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வேர்ல்டே ஃபுல் ஆஃப் ரூமர்ஸ் எல்லாமே இந்த வேர்ல்டு போய் தான் இருக்கு எது வந்து தப்பான விஷயமோ அது ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி மக்கர் வந்து சொல்றான் சோ இப்ப வந்து யார் அந்த மர்ச்செண்டை கொண்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது அந்த கத்தை வந்து யாராச்சும் ஒருத்தரை அவரை குத்தி கொன்னுட்டு கொண்டு வந்து உங்க பேக்ல வச்சிருக்கலாம் சோ அந்த அந்த அப்படி யார் செஞ்சதுங்கிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாது ஸோ அது வரைக்குமே நீங்க தான் குற்றவாளியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மக்கர் வந்து சொல்றாரு அக்ஷினோ கிட்ட சோ அந்த மக்கர் இவ்வளோ விஷயத்து சொன்னக்கு அப்புறம் வந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது அதாவது இவன் தான் கண்டிப்பா வந்து அந்த மர்ச்சென்ட்டை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது ஸோ அவர் வந்து அந்த இடத்த விட்டு எழுந்து போயிட்டாரு ஸோ அன்னைக்கு நைட்டாக ஃபுல் நைட் ஃபுல்லாக அக்ஷினம் வந்து தூங்கவே இல்லை அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமே இல்லாமல் சோகமா இருக்காரு அதாவது அவர் மைண்டில் என்ன ஓடுதுன்னா அவர் வைஃப் குழந்தைங்க அதாவது அவர் விட்டுட்டு வந்தப்ப அவங்க எப்படி இருந்தாங்களோ அவங்களோட உருவம்லாம் வருது ஸோ ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க எனக்கு வந்து கனவு வருது ஸோ கனவுல வந்து நீங்க கிரேகாரா வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே நம்ம வந்து கேட்டிருக்கலாம் அவசரப்பட்டு நம்ம அவங்க பேச்சு கேட்காம வந்துட்டு வந்து இப்போ கஷ்டப்படுறமே அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுல வந்து பல எண்ணங்கள் வந்து ஓடிட்டுருக்கு ஸோ இனி மறுபடியும் நம்ம இளம கூட வராது ஸோ நம்மளை வாழ்க்கையே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னுஜே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு ஸோ அவரோட குழந்தைங்களா வந்து அவர் ஞாபகத்துக்கு வராரு அதாவது ஒரு குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தையாவும் இன்னொரு குழந்தை கை குழந்தையாகவும் வந்து அவருக்கு ஞாபகம் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் தன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ எங்காக இருந்தார் எவ்வளோ சந்தோஷமாக கிட்டார் இருந்தாரு அந்த மாதிரியான நினைவுகள் எல்லாம் அவர் மனசுக்குள்ளே வந்து வருது ஸோ எதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருந்தார் ஆனால் அவரோட கெட்ட நேரம் இந்த போலீஸ் கிட்டே வந்து சிக்கிட்டமே அது மட்டும் இல்லாமல் அவர் சவுக்கடி வாங்கினார் இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து அவர் மனசுக்குள்ளே வந்து ஓடுது ஸோ இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வந்து இந்த பிசனில் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அப் அதை நினைச்சு ரொம்ப மனவிரக்தி அடைறாரு ஸோ அவரையே அவர் வந்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது சோ இவ்வளோ வருத்தத்துக்கு காரணம் வந்து இந்த வில்லன் தான் அப்படின்னு சொல்லி மக்கர் சேவையானுஜை வந்து திட்டுறாரு ஸோ தனக்கு என்னான பிரபலன்னா இந்த மக்கர் சன்னிஜா நம்ம வந்து அழிச்சிடணும் அப்படின்னு அவர் மனசுல தோணுது பட் இருந்தாலும் அவருக்கு வந்து சரி ஓகே வேண்டாம் அமைதியா தோ நினைக்கிறாரு ஸோ மக்கர் சேவையானுஜை வந்து பகல் நேரத்தில் இவர் பார்க்கறதே இல்லை ஸோ இதே மாதிரி வந்து பல நாட்கள் ஒரு பதினஞ்சு நாள் வந்து போயிடுச்சு பட் நைட் எல்லாம் இவருக்கு வந்து தூக்கமே இருக்கிறது இல்ல சோ ஒரு நாள் நைட்டு வந்து இவர் நடந்துட்டு இருக்காரு ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது போது ஒரு இடத்துல வந்து மண்ணு மண்ணா வருது சோ அந்த கீழே தான் வந்து என்னன்னா பிசினஸ் அதாவது இந்த சிறை கதிகளெல்லாம் தூங்குவாங்க ஸோ ஒரு செல்ஃபு கீழே பார்த்தா பயங்கரமா மண்ணு மண்ணா வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அது என்னன்னு சொல்லி நின்று அக்ஷினவ் வந்து பாக்குறாரு ஸோ பார்க்கும் போது என்னன்னா அந்த அங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்கு ஸோ அந்த ஹோல்குள்ள இருந்து மெக்கர் சாண்ட்வனிச் வந்து வெளியே வரான் ஸோ அவன் உடனே அவனுக்கு அக்ஷினவ பார்த்துட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுச்சு என்ன இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஹோல் இருக்கு இதுக்குள்ள இருந்து நீ வரேங்கிற மாதிரி அவர் வந்து பாக்குறாரு ஸோ இதை பார்த்து அக்ஷினோ வந்து கொஞ்சம் கண்டுக்காத மாதிரி தான் போகிறாரு பட் இருந்தாலும் மக்கர் வந்து அவரை நிறுத்தி என்ன சொல்கிறான்னா இந்த மண் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோடய பூட்ஸில் போட்டு எல்லாருமே வேலைக்கு அதாவது ப்ரிசனில் அவங்கவுங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த மண்ணை கொண்டே நான் வெளியே கொட்டிடுவேன் ஸோ நீ வந்து அமைதியாக இருக்கணும் இதை பற்றி வேற எங்கேயுமே வந்து வளரக்கூடாது வளரின்னா கண்டிப்பாக நான் வந்து அவனை அடித்தே சா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க மக்கர் வந்து கிட்ட சொல்றாரு ஸோ அக்ஷனோக்கும் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு இவன் வந்து நம்ம இனிமையாச்சே ஸோ இவனை எப்படி நம்ம வந்து சொல்லித்தராமல் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஸோ இந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கர் வந்து அக்ஷிணோவை மிரட்டுறாரு ஸோ அக்ஷினவ் சொல்றாரு இதை வந்து வெளியே சொன்னேன் எனக்கு அவசியம் இல்லை நீ என்னை இப்ப கொல்லணும்னு கூட இல்லை நீ என்னை பல வருஷங்கள் முன்னாடியே கொண்டுட்டேன் பட் இருந்தாலும் இதை வந்து நான் சொல்றேனா இல்லையாங்கிறது கடவுள் என்கிட்ட என்ன சொல்றாரோ அதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அக்ஷினவ் வந்து மக்கர்கிட்ட சொல்றாரு ஸோ அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே உள்ள பிசன் சோல்ஜர்ஸ் வந்து அங்கே மண்ணை ரொம்ப ஜாஸ்தி கொட்டி இருக்கிறத பார்க்குறாரு அதாவது பூட்ஸில் உள்ள மண்ணை கொண்டே வெளியே கொட்டுறாங்க இது என்ன மண்ணாக இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ இந்த பிரிசன் ஃபுல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு டனல் எங்காச்சும் இருக்கான்னு சொல்லி தேடுறாங்க ஸோ தேடும்போது ஒரு இடத்துல இந்த மக்கள் சாண்ட்விச்சோட ப்ளேஸ் கிட்ட வந்து அந்த டனல் வந்து இருக்கு ஸோ கவர்னரே நேரில் வந்து இதை வந்து பார்க்குறாரு ஸோ பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க ஸோ எல்லார்கிட்டையும் யார் இதை வந்து டக் பண்ணது இந்த டனல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கு யாருமே பதில் ஏன்னா மக்கரை வந்து போட்டு குடுத்துட்டா என்ன ஆகும்னா அவரை அடிச்சே சாவிச்சிருவாங்க சோ அதனால யாருமே வந்து அவன் பேரை வந்து சொல்லல சோ இப்ப வந்து கவர்னர் என்ன பண்றாருன்னா அக்ஷினோ கிட்ட கேக்குறாரு ஏன்னா அக்ஷினோ தான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி அவருக்கு தெரியும் ஸோ கவர்னர் கேட்டதுக்கும் அக்ஷனோ வந்து பதில் சொல்லலை பட் அவர் மனசுக்குள்ளே வந்து என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வாழ்க்கை கெடுத்தவன் இவனை எதுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு பட் இருந்தாலும் இந்த உண்மை வந்து சொல்லிட்டா மக்களை கண்டிப்பாக அடிச்சே இவங்க வந்து ஸோ கண்டிப்பாக அவனை போட்டு தரணுங்கிறது இவர் மனசில் இல்லை ஸோ கவர்னர் கிட்ட என்ன சொல்றாருன்னா இவர் அவனா இவர் யார் செஞ்சாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஸோ நான் வந்து யார் செஞ்சாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது நீங்கள் என்னையே உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் என்னை என்ன செய்யணும்னு தோணுதோ செஞ்சுக்கோங்க பட் இருந்தாலும் எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கவர்னர் கிட்ட போய் சொல்லிடுறாரு ஸோ கவர்னர் வந்து எவ்வளவோ கம்பல் பண்ணி இதை யார் தோண்டுனா யார் தோண்டினா எல்லாருக்கிட்டே கேட்டும் யாருமே வந்து உண்மையை சொல்லலை ஸோ அக்ஷனம் வந்து ஒரு எட்டு இப்படியே மக்கரை வந்து பார்க்குறாரு ஸோ வந்து நான் பார்த்துட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து அவரை போட்டு கொடுக்கணும்னு வந்து ஒரு மனசு வர மாட்டேங்குது ஸோ அன்னைக்கு நைட் வந்து எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க ஸோ அக்ஷனவுக்கு அப்போதான் வந்து லைட்டாக தூக்கம் வந்துச்சு பட் அவர்கிட்ட வந்து யாரோ உட்கார்ற மாதிரி அவருக்கு தோணுது ஸோ அது யாருன்னு பார்த்தா அது வந்து மக்கர் சமனிச்சு தான் ஸோ இன்னும் உனக்கு என்ன வேணும் சொல்லி அக்ஷினவ் வந்து மக்கர் கிட்ட எதுக்காக இங்க சோ மக்கர் வந்து இப்ப சைலண்டா இருக்கான் உனக்கு என்ன வேணும் இப்ப என்கிட்ட இருந்து முதல் இங்க இருந்து போறியா இல்ல நான் போலீஸை கூப்பிடவா அப்படின்னு சொல்லி அக்ஷனா வந்து கோவமா கத்துறாரு அதுக்கு வந்து மக்கர் செமனிச் வந்து என்ன சொல்றாருன்னா அவரு கிட்ட போய் மெதுவா சொல்றாரு இவன் டிமிட்ரிச் என்னை தயவு செய்து மர என்னைய மன்னிச்சிருங்க நான் வந்து உங்களுக்கு எவ்வளவோ பெரிய தப்பு பண்ணேன் ஆனாலும் நீங்கள் என்னைய வந்து போட்டு தரல ஸோ அதனால் என்னை மன்னிச்சிருங்க அக்ஷனவ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சுருங்க அக்ஷனவ் உங்கள் கூட இருந்த அந்த மர்ச்செண்டாக கொன்னவன் நான் தான் ஸோ அன்னைக்கு உங்களையும் நான் கொள்ளணும்னு தான் நினச்சேன் பட் இருந்து ஏதோ சத்தம் வந்தனால என்னோட கத்திய உங்கள் பேக்குள்ள போட்டுட்டு நான் ஓடிட்டேன் ஸோ வந்து தப்பு வந்து என்னோடது தான் ஸோ இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அக்ஷனவ் வந்து அமைதியாக கேட்குறாரு அவர் சொல்கிறத ஸோ மெக்கர் சாமியானு வந்து அந்த பெட்டை வந்து எடுத்து வச்சுட்டு ஸோ வந்து அந்த பெட்டை எடுத்து வச்சுட்டு தரையில் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுறாரு என்னை மன்னிச்சிருங்க அந்த கடவுள் மீது நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை வாச்சு என்னையே வந்து மன்னிச்சுருங்க ஏன்னா நான் தான் வந்து உங்களோட வாழ்நாளையே இந்த ஜெயிலில் வேஸ்ட் பண்ண காரணமாக இருந்திருக்கேன் ஸோ நான் போய் சொன்னேன் அந்த கொலையை நான் தான் பண்ணேன் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அக்ஷனவ் கிட்டே வந்து சொல்கிறாரு அப்போ அக்ஷனவ் என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் உனக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் என்னோடய இருபத்தாறு வருஷம் இந்த ஜெயிலில் வந்து வேஸ்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ அதெல்லாம் உனக்கு என்னால் திருப்பி கொடுக்க முடியும் என் ஒய்ஃப் இருக்காங்களா குழந்தைங்க இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல என் வைஃபுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருக்கலாம் இல்ல குழந்தைங்க இன்ஃபேக்ட் மறந்து கூட இப்போ நான் போவேன் அப்படின்னு சொல்லி அக்ஷுனோ வந்து கேக்குறாரு மக்கர் சேமியான வந்து இளவையில் தரையில உட்காந்தவரு தன் தலையை வந்து தரையில் அடிச்சிட்டு அழுகிறாரு நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அவங்க வந்து இந்த போலீஸ் வந்து என்னைய சாட்டையால் அடிக்கிற வழியை விட நீங்க இப்போ வருத்தப்படுறத நினைச்சா எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு ஸோ கடவுளுக்காகவாச்சு என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லி மக்கள் வந்து மண்டிட்டு தலையை வந்து தரையில் அடிச்சு வந்து அழுகுறாரு ஸோ அக்ஷனோவுக்கு வந்து இதை கேட்டுட்டு அவருக்கும் வந்து அழுக வந்துருச்சு சரி நீ கவலைப்படாத கடவுள் உன்னை மன்னிச்சிருவாரு யாருக்கு தெரியும் நானும் உன்னை விட பல மடங்கு தப்பு செஞ்சவனா இருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து என்னோட விதி அதனால நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி ஆஹ் அக்ஷனோ சொல்றாரு ஸோ மக்கர் இவ்வளோ ஃபீல் பண்ணதை பார்த்து அக்ஷனாவுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு ஸோ அவருக்கு வாழணுங்கிற ஆசையும் இல்லை வீட்டுக்கு போகணுங்கிற நினப்பும் இல்லை இந்த சிறையை விட்டு வெளியே போகணுங்கிற ஆசையும் இல்லை ஸோ அவரோட கடைசி நிமிடங்களுக்கு வேண்டி அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அக்ஷினோ எவ்வளவோ சொல்லியும் மக்கர் வந்து அவன் செஞ்ச தப்பை போய் ஒத்துக்கிட்டான் ஸோ அதனால அக்ஷனாவை ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அவர் ரிலீஸ் பண்ணுற அந்த நாள் வரும்போது அக்ஷனோ வந்து சிறையிலேயே இறந்துடுறாரு ஸோ இதுதான் இந்த கதையோட எண்ட் அதாவது தப்பே செய்யாத ஒருத்தர் சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு உண்மையான அந்த தப்பை செஞ்ச ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவரோட இது ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்டோரி இங்கே முடியுது இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் மற்ற சப்ளிமெண்ட் ஸ்டோரிஸும் நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ